ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நெத்தூஸ் லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம். நலங்கு மாவு வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சோப்பை விட நம்ம வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த நலங்கு மாவை ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கன்னு எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்ல வர டிப்பை எல்லாத்தையுமே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, அது எப்படி நம்ம காய வச்சு அரைக்கிறது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் பிறந்த குழந்தையிலேருந்தே ஒரு 5 மாதத்துலேருந்தே நீங்கள் இதை தாராளமாக தேய்ச்சி குளிப்பாட்டலாம். இப்போ வர சோப்ஸ்லலாம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குளிப்பாட்டும் போது குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு எந்த வித உடம்பில் எந்த ஒரு கெடுதலும் வராது ஸ்கின்னுக்கு. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு நம்ம நலங்கு மாவு வரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸை சேர்க்குறோன்னு சொல்லிடுறேன். வெட்டி வேறு, ரோஜா இதழ், காஞ்சது நீங்கள் வந்து நாட்டு மந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் ரோஸை வாங்கி பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துட்டு நல்லா காய வச்சிங்கனாலும் காஞ்சிடும். இது வந்து ஆவாரம் பூ, ஆவாரம் இலை, இது ரெண்டுமே வந்து நல்லா ட்ரையானதான். இதுவும் நாட்டு மந்து கடையில் கிடைக்கிது. கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பூ எங்கேயாவது நேரில் கிடச்சின்னா அந்த மாதிரி காய வச்சுக்கலாம். பச்சை பயிறு, பாசிப்பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மாவு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோரக்கிழங்கு. இந்தமாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இது எல்லாமே நாட்டு மந்து கடையில் கிடைக்கும். இது வந்து பூளாங்கிழங்கு பாருங்கள், இந்த மாதிரி சுக்கு மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நாட்டு மந்து கடையில் வாங்கினது தான். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா சன்னில் வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு காய வைக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி காலைல வெயிலில் வைக்கிறீங்கன்னா ஒரு 3-4 o'clock போல் எடுத்து வச்சுருங்க வீட்டில். திரும்ப அடுத்த நாள் காலையில் வைங்க. இந்த மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு நம்ம நல்லா காய வைக்கலாம். இது மேலே ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு துணி ஏதாவது போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா இந்த பூவெல்லாம் வந்து பறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வெட்டி வேரும் வந்து முழுசாகவே காய வைங்க. நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா காஞ்சதும் இதை நல்லா சிசரால் கட் பண்ணி தான் நம்ம மிஷினுக்கு கொடுக்கணும். இதை அப்படியே முழுசாக கொடுக்கக்கூடாது. இப்போது இதெல்லாம் முல்தானி மெட்டி சேர்க்கல, ஏன்னா அது வந்து பவுடராக வாங்கிக்கோங்க. அரைக்கும்போது நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கஸ்தூரி மஞ்சளும் நான் இதில் சேர்க்கலை, ஏன்னா வந்து இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது மஞ்சள் கலந்துருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் தனியாக கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சுக்கோ. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அன்றைக்கி அந்த பவுலில் போட்டு நமக்கு தேவையானதில் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நான் 2 டேஸ் வந்து நல்லா சன்னில் காய வைக்க போகிறேன். 2 டேஸ் காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட தோல். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நம்ம ஃபேஸ் பேக்லாம் போட்டோன்னா செம இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வரும். இது கண்டினியூஸாக நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேராக நம்ம ஹெல்த்தியான ஸ்கின்னும் நமக்கும் கிடைக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ ஆரஞ்ச் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி காய வச்சுருக்கேன். இதையும் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு இப்படி இப்போ பாருங்கள் இது சாஃப்டாக இருக்குது இப்படி அமுக்குனா, பட் உடையும் அப்படி அமுக்கும்போது. அந்த அளவுக்கு இதில் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இதையும் அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேஸ்க்கு நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப வாசனையாக இருக்குது. சூப்பரான நலங்கு மாவு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த கலரில் இருக்குது, ஏன்னா வந்துட்டு நான் மஞ்சள் சேர்க்கலை. நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பொன் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து காய வச்சு இதோட அரைச்சிக்கலாம். இப்போது நான் இப்போ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு பவுலில் நம்ம யூஸ் பண்ணுறனிக்கு எடுப்போம் இல்லைங்களா, அதில் வந்து ஒர 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை வந்து அப்போ நான் சேர்த்துக்குவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நான் இது என் பையனுக்கு கூட யூஸ் பண்ணலாம், என் ஹஸ்பண்ட் கூட இந்த ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் மஞ்சள் சேர்க்கலை. இப்போ என்னென்னா நம்ம இதில் வந்து முல்தானி மெட்டி பவுடர் சேர்க்கணும். 50 கிராம் முல்தானி மெட்டி பவுடர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதை வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கையாலேயோ இல்லைனா வந்துட்டு மொத்தமாக இந்த மாவை ஜலிச்சிங்கன்னா அப்போ கூட இது எல்லாமே ஒன்றாவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்படி நல்லா காய மிஷினில் அரைச்சதும் சூடு காயறதுக்கு நல்லா ஆற வச்சுட்டு
வீட்டுக்கு வந்ததும் இந்த மாதிரி முல்தானி மிட்டி பவுடரை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான நலங்கு மாவு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை டெய்லி குளிக்கும்போது நமக்கு தேய்ச்சி குளித்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்ட் இருக்கும். நம்ம முகத்தில் வர தழும்புகள் இல்லை தோல் நோய் இந்த மாதிரி எதுனாலுமே இது ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிவிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே ஒரு நல்ல பியூட்டி டிப்போடையோ இல்லை ஏதாவது நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.